ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கோபி மஞ்சூரியன், அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி வந்து அடுப்பு பற்ற வைக்கலாம் அப்படின்றது வீடியோவில் நடுவில் வரும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து வீடியோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து எங்கள் அண்ணனும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில், எங்கள் தம்பியும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய அப்ரிஷியேட். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச எண்ணெய் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். எனக்கு வந்து தக்காளிலாம் போட்டால் பிடிக்காது அப்படின்றதுனால நான் தக்காளி பச்சை மிளகாலாம் போடலை. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ வேணும்னா நீங்கள் அதெல்லாம் கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து வெங்காயத்தை போட்டு இப்போ நான் நல்லா வந்து பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்புத்தூள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி எந்த மசாலாஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் போடுற மாதிரி நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. அடுப்பு எப்போ பற்ற வைக்கணும்னு கேட்டிங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் விறகு குச்சிக்கல் எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து மண்ணெண்ணெய், அதாவது கிருஷ்ணனை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நெருப்பு வந்து பற்ற வச்சிடுறோம். ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக பலப்படன்னு எரியும். காஞ்ச விறகுகள் எடுத்துக்கலாம், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் மரத்துலேருந்து குருவி கட்டின கூடு இருக்கும்ல அது எடுத்துக்கலாம். தென்னை மரத்துலேருந்து விழும்ல அந்த மாதிரி குச்சிகள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய தச்சில் அறுப்பு வந்து பட்டு வைக்கலாம். இல்லைனா தேங்காவோட கொப்பரை இருக்குல்ல அது கூட எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கறியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். கறியை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். என் தம்பி பார்த்தீங்களா எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி சென்று இப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ ரொம்பவே ஸ்பீடாக வந்து காட்டணுன்றதுனால நான் ஸ்பீடாக காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உப்புன்னு நினச்சி கடலை மாவு வந்து எடுத்துட்டேன். ஸோ சாரி, உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ரெண்டு ரெசிபி இல்லை, அதனால 5 நிமிட்ஸ் வந்து வீடியோ போதும். ஸோ இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருக்கலாம். நம்ம மூடி இதை கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க போயிடலாம். ஏன்னா நம்ம உப்பு போட்டனால தண்ணித்தன்மை வரும்ல. ஸோ அதனால் ஸோ ஓகே, இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டதுக்கப்புறமா நம்ம உங்களுக்கு இன்னொரு வாட்டி காட்டுறேன். நடுவில் நாங்கள் எப்படி அடுப்பு பற்ற வைக்கிறோம் இன்னொரு வாட்டி உங்களுக்கு வரோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள். இப்போ இந்த வாட்டி உங்களுக்கு காட்டியிருக்கேன்ல அந்த மாதிரி தான். ஸோ ஓகே, இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க போயிடுங்க. இது கொதிக்கும் போது சில் 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 அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டது ரொம்ப பிடிச்சிருந்து. இப்போ எடுத்தாச்சு. என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து இங்கே இது பண்ணிவிட்டு வீட்டில் போய் சிங்சான் பார்க்க போயிட்டோம். ஸோ அதனால் அதை ரொம்ப கொதிச்சிருச்சு. அதனால் வந்து கீழே வந்து லைட்டாக அடிப்பிடி வச்சிருச்சு. ஸோ அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு வாணல் எடுத்துக்கலாம். இன்னொரு வாணல் எடுத்துகிட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனில் வந்து உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா 1-2 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வாணல் வச்சுருக்கோம்ல அதில் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சு பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். பொரிக்கிறது வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டோம். இன்னொரு வாட்டி வந்து லாஸ்ட் வாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பு வந்து அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிருஷ்ணாவில் வந்து ஊற்றிக்கிட்டோம். கிருஷ்ணாவில்னா கருப்பூரத்தை வச்சு கூட ஏற்றிக்கலாம். கிருஷ்ணாவில் ஊற்றினா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுப்பை வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு பாருங்கள். திக்கு திக்குங்கிறது இல்லை, செம்மையாக இருக்குல்ல. நிறைய பேர் வந்து வீடியோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். லைவ் ஏன் வரலன்னு கேட்டிருந்தீங்க. லைவ் வர முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து வரலை. கொஞ்சம் வந்து நிறைய கிராஃப்ட்லாம் செய்ய வந்துருந்தது. அதே மாதிரி லைவ் வரப்போ நான் சிங்சான் மூவி பார்த்துருந்தேன்.
சுதர்ஷன் அடம் பண்றது சமைக்கிறதுக்கு வரனே இங்க வராத நீ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு என்னோட அம்மாவும் எங்க அண்ணனும் எங்க தம்பியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை. சோ இப்ப ப்ளூபர்ஸ் பார்க்கலாம். நான் எல்லாம் மயப்படி கத்தோம்.